காந்தி மாதிரி ஒரு மகானா வாழுவியா, காந்தி மகான் சொல்லி அப்பா கேட்க, நான் கண்டிப்பாக வாழுவேன் டேடி சொல்லிட்டு சியான் விக்ரம் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் காந்தி மகான் மாதிரி வாழ்வாரா கேட்டால் அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த ஒரு படத்தை பொறுத்திருக்கோம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக மகான் படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு மதியானம் 12 மணி ரிலீஸ் ஆகும் சரி, டைரக்டரான கார்த்திக் சூப்பராஜ் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸும் சரி ரொம்ப ஆர்வத்தோட தான் இந்த ஒரு டீசருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியான. தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2, அதுக்கப்புறம் துருவன் நட்சத்திரம், அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சூப்பராஜ் இந்த ஒரு மகான் திரைப்படம், அதுக்கப்புறம் கோப்ரா சொல்லிட்டு அவரோட லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ரொம்ப வருஷமா அவர் வந்து திரைக்கு வந்து ஒரு கேப் இருக்கு, அது அவர் ரசிகர்கள் மத்தியில் லைட்டா சின்ன ஒரு ஏமாற்றமும் ஒரு வருத்தமும் இருக்குதான் சொல்லணும். அந்த வகையில் தான் இனி மகான் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படமும் பிப்ரவரி 10 அமேசான் பிரைம்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு டீசரை பத்தி சொல்லணும், எப்பயும் போல கார்த்திக் சூப்பராஜை பத்தி சொல்லி தான் ஆகணும். ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறதுக்கு தேவையான என்னென்ன ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவாரோ அதே விஷயத்தை இந்த ஒரு படத்திலையும் பண்ணி வச்சிருக்காரு. குறிப்பா சொல்லலாம் ஜிகிரு தாண்டா போன்ற சில கேங்ஸ்டர் படமும் அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சாயல் இந்த ஒரு திரைப்படத்திலே இருக்கு. குறிப்பா இந்த ஒரு திரைப்படமானது ஒரு 80s 90s அந்த மாதிரி ஒரு பீரியட்ல நடக்கிற ஒரு படமா தான் இது வரைக்கும் வந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனா படம் வரும்போது தான் தெரியுது என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியில் என்ன எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. பட் அதை தவிர்த்து சியான் விக்ரம் அவரை பத்தி சொன்னா, சியான் விக்ரம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரை மாதிரி ஒரு ஆக்டர் கார்த்திக் சூப்பராஜ் கிட்ட கிடைச்சா எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் வெளியேற்று வருவார் நம்ம பொறுத்து தான் பார்த்தோம். ஏன்னா எல்லாருக்கும் இறைவி படம் எல்லாமே தெரியும். எஸ்ஜே சூர்யா அவர்கள் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு படத்தில் கொடுத்துருப்பார், அஸ் அ டைரக்டரா கார்த்திக் சூப்பராஜ் உள்ள ஒரு அவுட்புட்டை வாங்கியிருப்பார். அந்த வகையில் சியான் விக்ரம் மாதிரி ஒரு ஆக்டர் கார்த்திக் சூப்பராஜ் கிடைக்கும் போது அவர் என்ன மாதிரியான அவுட்புட்டை இவர்கிட்ட வாங்கியிருப்பார். குறிப்பாக சொல்லணும் டைட்டில் முடிஞ்ச உடனே சியான் விக்ரம் அவர்கள் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், சும்மா வேற லெவலில் நடிச்சிருப்பார் தான் சொல்லியானோ. ஸோ அந்த மாதிரி நிறைய அன்டைரக்டட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குமான்னு சொல்லிட்டு ரசிகர்களும் சரி ரொம்ப ஆர்வத்தை தான் வெயிட் பண்ணிடுறாங்க. அதை தவிர்த்து இந்த டீசரில் மியூசிக்கை பற்றி சொல்லியானோ, நம்மளோட சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ராவான ஒரு மியூசிக், கிட்டத்தட்ட வடச்சென்னையில் வர ஒரு மாதிரியாக ஒரு ரா மியூசிக்கை தான் இந்த ஒரு படத்துக்கும் கொடுத்துருக்கிறார். அவரோட மியூசிக் இந்த ஒரு படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை தவிர்த்து கார்த்திக் சூப்பராஜோட ஸ்டோரி டெல்லிங் என்னவாக இருக்க போதான் எல்லாருக்குமான ஒரு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் டீசர்லயே நீ ஒரு காந்தி மாதிரி நல்லவனா வாழும் அவங்க அப்பா சொல்ற, அதுக்கு விக்ரம் அவரும் நான் அதே மாதிரி தான்ப்பா வாழுவேன் அப்படின்றாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா விக்ரம் அவர்கள் ஒரு பெரிய கேங்ஸ்டரா மாறி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஒயின் ஷாப் டெண்டர் எடுக்கிற ஒரு ஆளா தான் மாறி நிற்கிறார் கூட சொல்லியானோ. எதுக்காக அவர் மாறினார் சொல்லி யாருக்குமே எந்த ஒரு காரணமும் தெரியல. பட் அதே டீசர்ல இன்னொரு ஒரு ட்விஸ்டான ஒரு ஷார்ட்டும் இருக்கு. ஒரு சீன்ல ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சியில ஒரு காந்தி அடிகளை பத்தி சில விஷயங்களை பேசுறான். அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே விக்ரம் அவர்கள் அந்த ஸ்கூல்ல ஏதோ டீச்சரா வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருந்த ஆளு ஏன் இப்படி மாறினாரு, அதுக்கு என்ன ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரி இருக்க போது, அந்த ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரியா இந்த ஒரு படத்தில் அமைய போது சொல்லி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். இந்த ஒரு டீசரை பொறுத்தவரை ஒரு நிறைய ட்விஸ்ட்டை வச்சு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன ஒரு விஷயத்துக்காக மகானவர்கள் இந்த மாதிரி ஒரு பாதையை எடுத்து போய்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு நம்மளும் பொறுத்து தான் பார்த்தோம். அதை தவிர்த்து சியான் விக்ரம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொன்னால் டீசர்லே பிச்சு உதறிட்டாரு. படத்தில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்க போகிறோம் நம்மளும் பிப்ரவரி 10 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். சந்தோஷ் நாராயண் ஆஸ் யூஷுவல் அவர் மியூசிக் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி படத்துலேருந்து 2 பாட்டும் வந்திருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயண் அவரோட பெஸ்ட் என்னவோ அதை அப்படியே கொடுத்துறாரு. பட் ஆஸ் அ டேரக்டராக கார்த்திக் சூப்பராஜ் அவர்கள் இந்த ஒரு ஸ்டோரி எப்படி கையாண்டுக்கிறார் நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஏன்னா கடைசியாக அவருக்கு ரிலீஸ் ஆன படம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், ஜெகமே தந்திரம். அதுவும் ஒரு கேங்ஸ்டர் ரீதியான ஒரு படம் தான். சில மிக்சடு ரிவ்யூஸோட அந்த ஒரு திரைப்படம் போச்சு. அது லைட்டாக அவருக்கு சின்ன ஒரு பேக்ட்ராப்பாக தான் அமைஞ்சிச்சு. அந்த வகையில் சியான் விக்ரம் வச்சு இன்னொரு கேங்ஸ்டர் திரைப்படம் மகான் இந்த ஒரு திரைப்படத்தை அவர் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாரா நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். அது இல்லாமல் சியான் விக்ரம் அவருக்கும் இந்த ஒரு படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா சொல்லி அவரோட ரசிகர்களும் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். யாருமே எதிர்பார்க்காத விதமாக சியான் விக்ரமோட பையனா த்ரு விக்ரம் அவரும் இந்த டீசரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் வராரு டாதா அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஷார்ட், அந்த ஒரு ஷார்ட்டுமே நல்லா பார்க்கறதுக்கு மாசாக தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க, என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன முக்கியமான கேரக்டர் கொடுக்க போகிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். விக்ரமை தவிர்த்து பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. பாபி சிம்மா நடிச்சிருக்காரு, வாணி போஜன் நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிம்ரன் நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட பையனாக த்ரு விக்ரம் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாரோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு டெப்த்தாக எடுத்துகிட்டு போக போகிறார் கார்த்திக் சூப்பராஜ் நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஓவரால் டீசரை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டீசராக தான் இருக்குது, ஒரு ராவான ஒரு டீசராக தான் இருக்குது. அதே ரானஸ் படத்துலையும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு படம் வெற்றி திரைப்படமாக விக்ரம் அவர்களுக்கும் இருக்கும், அதே சமயத்தில் அஸ் அ டேரக்டர் கார்த்திக் சூப்பராஜுக்கும் இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் இந்த ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை வருகிற பிப்ரவரி 10 அமேசான் பிரைமில் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு.